ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் தான் பார்க்குறோம். ஆவாரம் பூக்கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பூ நமக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 2-3 பல் பூண்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நமக்கு தேவையான 1/2 தக்காளி 1 வெங்காயம் போட்டுக்கிறோம். ஏன்னா அளவு குவான்டிட்டி நமக்கு கம்மியானனால கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டுருவோம். ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் ஆவாரம் பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போடுவோம். எங்களுக்கு சிட்டியில் ஆவாரம் பூ கிடைக்காதுங்க. இவ்வளோவும் 30 ருபீஸு, அதில் இருக்க எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இவ்வளோ லீஃப் தான் கிடச்சிது. ஸோ அதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு கூட்டு பதத்தில் கிடைக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்லேயே அந்த பூ வந்து நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கூட்டுக்கு தாளித்து நம்ம ஊற்ற போகிறோம். அதுதான் டேஸ்ட்டை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நமக்கு என்னென்ன தாளிக்கிறோம் அப்படின்றது பாருங்கள். எண்ணெய் எடுத்தாச்சு, கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வற்றல் மிளகு, அது 2 தாங்க. நான் வேறு எதுவுமே போடலை, பெருங்காயம் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கூட்டில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். யம்மியான டேஸ்டியான கூட்டு ரெடி. ஆவாரம்பு கூட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இன்னொன்று, சுகருக்கு ரொம்ப நல்லது. இது டீயாகவும் குடிச்சிக்கலாம். இந்த ஆவாரம்பூவை கூட்டு இந்த மாதிரி பண்ணி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஹெல்த்தும் கூட. சுகர் இருந்து இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடுவோங்க. தேங்க்யூ ஸோ மச்.